ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அல்ட்ரா லெஜெண்ட் மன்னை சதிக். என்னடா யூடியூப்ல வந்துட்டு ஒருத்தனை பத்தி அதிகமா வந்துட்டு கழுவி ஊத்துறாங்களே நம்ம இல்லாத இடத்துலயா அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது அந்த ரவுடி பேபி. அது ஆல்ரெடி வந்துட்டு அடி வாங்கின டயரு, நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. பார்த்தாலே தெரியுது அது பேச்சிலேயே அது தெரியுது. ஃபர்ஸ்ட் அதை அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படிங்கும்போது நம்ம பார்த்தபோது அதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது பேசுற விதத்திலேயே தெரிஞ்சுக்கிறது, ஜட்டி இல்லாம ஆடுற. அப்புறம் வந்துட்டு இப்ப ஊர் ஊர்ல எவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு திட்டிக்கிட்டு தேப்புன்னு ரொம்ப அசிங்கமா பேசுவேன். சூர்யா எந்த அளவுக்கு அளவா இருக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா பேசினப்போ சோரி முடிச்ச மொன்ன நாய் அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குறுக்குதா இது பேசுறது. இதெல்லாம் ஓகே, இதுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு தெரியல சரியா. அந்த சிக்காங்கிற சிக்கு வந்த கோழி உன்னை இவ்வளவு பேர் திட்டுறாங்களேடா, இன்னும் வந்து அந்த பஞ்சரான டயருக்கு பின்னாடியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு இது ஒரு பெருமையாடா உனக்கு. ஒரு நாள் நான் உனக்கு கொண்டாடிய ஒரு நாள் உச்சோ நீ என்ன பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்க. ஒரு நாள் நான் உனக்கு கொண்டாடிய ஒரு நாள் உச்சோ நீ என்ன பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு சொல்றேன். லைவ் போட்டு என்னைக்காவது உடனே லைவ் போட்டு அன்னைக்கு உட்காந்து நீ பேசிருக்கியா? எனக்கு ஏன் லைவ் போட்டுட்டு போய் படுத்துற வருது? எனக்கு உடம்பு சரி, நான் என்ன மாத்திரை போட போறேன்? அப்புறம் ஏன் அப்புறம் டீ சாப்பிடறதுக்கு முன்னாலே லைவ் போடு போடுன்னு எதுக்கு சொன்ன? நான் என்ன சொன்னேன், டீயை போய் சாப்பிட்டு வந்துடுறப்ப வந்ததுக்கு அப்புறம் போட்டேன். என்ன நிக்கிறப்பதான் லைவ் போட்டுருக்கேன். ஆமா, அப்ப உட்காரு. நான் உட்காரணும் தம்பி. லைவ் போடுறது யாருக்கு வர்றீங்க, எனக்கா வர்றீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் சொல்ல சொல்றாங்க இல்ல, மூஞ்சிய பார்த்து வர்றாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு என்ன கூப்பிடுறாங்க, போய் உட்காந்து. அது இப்ப முன்னாடி உட்காந்துக்கிட்டு இது நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை உங்களை தான் கழுவி ஊத்துறாங்க. நீங்க வந்து கழுவி ஊத்துறது வந்துட்டு மத்தவங்க ஊத்துற உங்க ரெண்டு பேரையுமே வச்சு செய்யறானுங்க. எப்போ நானும் எத்தனையோ கழுவி ஊத்தல பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பச்சை பச்சை உங்களை கழுவி ஊத்தி அதையும் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் ரெண்டு பேரும் பட்டிமன்றத்தில் அடங்க பரதேசி நாய்களாரு நாய்களா. உங்களையெல்லாம் திட்டுறதுல தப்பே கிடையாது, நிறைய பேர் திட்டாங்க. நான் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அட்ரஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தாக்கா இது இன்னும் திருந்த நான் நிறைய வீடியோ பார்த்தேன். கருமத்தை கருமத்தை அந்த ரவுடி பேபி வந்து சொல்கிறா அவளுடைய அந்தரமான விஸ்பரில் உடைய ரத்தத்தை. இதெல்லாம் ஒரு பேசுகிற பேச்சாடி, நீலாம் ஒரு ஜென்மமே கிடையாது. உனக்கு பின்னாடி அவன் வந்து சொரிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் பாரு. அவனுக்கு அவன் அதை விட கேவலம், அவன் விட்டுட்டு வந்தது தானே உன்னை வச்சிருக்கான். இது நீங்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு ஐயோ எனக்கு ரெண்டு பேருமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அர்லி விதை, பால்டாயிலு, தூக்கு கயிறு, இல்லை எலி பேஸ்ட்டு, இதெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும். அது ரெண்டையும் வாங்கி இட்லியிலையோ இல்லை சாப்பாட்டுலேயோ சாப்பிட்டு போய் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா உங்களால நிறைய பேருக்கு வந்து இம்சை என்னன்னா நிறைய பேர் வந்து நீங்க சின்ன சின்ன குழந்தைகள் பாக்குது, நிறைய பேர் பாக்குறாங்க இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கெட்ட வார்த்தைகளை பேச பேச இளைஞர்களுக்கு அது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேருமே ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னேன், பூச்சி மருந்து இல்லைனா அரளி விதை இல்லைனா தூக்கு கயிறு இல்லைனா வந்துட்டு பால்டாயிலு இல்லைனா எலி பேஸ்ட், இது ஏதாவது பண்ணிட்டு கண்காணாத இடத்துல அந்த அந்தமான இந்த மாதிரி இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே போய் மடிஞ்சிருங்க. இந்தியாவில கூட நீ இருக்கக்கூடாது, அவ்வளவு கேடு கட்ட கர்மம் முடிச்ச நாய்களா ரெண்டு பேருமே யூடியூப்ப விட்டு விரட்டி அடிங்க ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த ரெண்டு பேர் வந்து பேசுற பேச்சு தான் மத்தவங்களை வந்து தூண்டுது. இப்போ அடுத்தவங்க பேசும்போது தான் அந்த இதை வந்து இவங்க வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது பச்சை பச்சா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு நாய்களுக்கு நான் சொல்றேன், நான் எங்க பார்த்தாலும் உங்களை நான் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப நான் சாந்தமா இருக்கேன், ஒழுங்கு மரியாதைடா
இல்லையே அவ அடிபட்ட பஞ்சரு அவ எங்க போனாலும் பொழைச்சிக்குவா சரியா, அதுக்கு வேற ஒரு 50 ரூபா கூட கொடுக்க மாட்டானுங்க, ஏதோ சாப்பாடு கூட ஏதோ ஆகினு தள்ளிட்டு போடுவாங்க. உன்னையெல்லாம் எதுலையுமே மதிக்க மாட்டாங்க, நல்லா உன்னை வச்சு நீ செய்யற வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுச்சுன்னு வச்சுக்க, நீ ஒரு சப்பி போன பலா கொட்டை எங்கேயாவது கிடக்கணும் அவ்வளோதான் காஞ்சி போய். அதனால ஒழுங்கு மரியாதை இப்பயே திரிஞ்சு உன் முத பொண்டாட்டி மதுரையே யாரும் தெரியாது எனக்கு, அங்கே போய் செட்டில் ஆகிடு, இல்லைனா நீ ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு போ. இந்த மாதிரி லைவ் போட்ட லைவ் போட்டு இந்த சண்டாலியோட சேர்ந்து நீயும் சீக்கு வந்த ஆல்ரெடி நீ சீக்கு வந்த கோழி தான், உங்கள் ரெண்டு பேருக்கு டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் அச்சைவியா பச்சைவியா, அதனால ஒழுங்கு ஓடி போயிடுங்க நாதாரி நாய்களா. எனக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஆசை, ரெண்டு பேருமே இவளை கூட விடு, இது ஆல்ரெடி துப்பியிருப்பாங்க நிறைய பேர். சிக்கா உனக்காக இந்த மண்ணை சாதி அழகா துப்புற பத்தியா. போன்ல ஊத்துது, நேர்ல உன் மூஞ்சில ஊத்தி இருந்துச்சு, பல்லு கூட வளர்க்கல. பை.